கோவையில் அகில இந்திய மல்லர் எழுச்சி பேரவை சார்பாக நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சமுதாய சேவையில் ஈடுபட்டு வரும் காவலர்கள் மற்றும் இராணுவ வீரர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இந்திய நாட்டின் 74வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அகில இந்திய மல்லர் எழுச்சி பேரவை சார்பாக கோவை சிங்காநல்லூர் பகுதியில் சுதந்திர தின விழா நடைபெற்றது. பேரவை தலைவர் மனுநீதி சோழன் தலைமையில் நடைபெற்ற இதில் தேசிய கொடி ஏற்றி அனைவரும் மரியாதை செய்தனர். விழாவில் கோவை மாவட்ட பாஜக தலைவர் நந்தகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட தியாகிகள் காந்தி, சுந்தரலிங்க குடும்பன், தாசன், ராமசாமி போன்ற தியாகிகள் உருவப்படத்திற்கு விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் மலர் தூவி மரியாதை செய்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த விழாவில் சமுதாய பணியில் ஈடுபட்டு சேவை செய்து வரும் காவலர்கள் மற்றும் இராணுவ வீரர்களுக்கு சிறப்பு மரியாதை செய்யப்பட்டு அனைவருக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். விழா நடைபெற்ற வளாகத்தில் 74வது சுதந்திர தின நினைவாக மரக்கன்று நடப்பட்டது. விழாவில் தீபம் முனியப்பன், பாபு, சதீஷ், மகேஷ், ராஜேந்திர சோழன் மற்றும் நான்கு வம்ச பட்டக்காரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மனுநீதி சோழன் தலைவர், அகில இந்திய மலர் எழுச்சி பேரவை. இன்றைய தினம் பாரத தேசத்தினுடைய 74வது சுதந்திர தின விழாவான கொண்டாட்டம் அகில இந்திய மலர் எழுச்சி பேரவையின் சார்பாக கோவை சிங்காநல்லூர் பகுதியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. விழாவிலே காவல்துறை அதிகாரிகளால் கொடியானது ஏற்றப்பட்டு சமூக நான்கு வம்ச பட்டக்காரர்களுடைய தலைமையிலே இந்த விழாவானது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விழா பாரத தேசத்தினுடைய விடுதலைக்காக இன்னுயிர் நீத்த தியாகிகளினுடைய அந்த வீர வரலாற்றை போற்றுகின்ற வகையிலே மாவீரன் சுந்தரலிங்க குடும்பனார், வெண்ணிக்காலாடி, தாசன் ராமசாமி தேவேந்திரர், தீரன் சின்னமலை போன்ற ஒரு மிகப்பெரும் உயர்ந்த போராளிகளை போற்றுகின்ற வகையிலே இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விழாவுக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த சுதந்திர தின விழாவானது மிகப்பெரும் அளவிலே கொரோனா விடுதலையை உறுதி செய்து நாடு மென்மேலும் வளர்ச்சியடைய அகில இந்திய மலர் எழுச்சி பேரவையின் வாயிலாக தமிழக மக்களுக்கு மட்டுமல்லாமல் இந்திய மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.